அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சமையல்காரன் இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க எந்த விதமான ரசம் வச்சாலும் அதனுடைய சுவையை பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய சூப்பரான ரசப்பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் நூறு கிராம் மல்லி இது மூணையும் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வாசம் வர்ற அளவுக்கு இதை வருத்திட்டு இது எல்லாமே நல்லா ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு ஆரட்டும் திரும்ப அதே கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு இது ரெண்டையும் சேர்த்துட்டு பருப்பு நல்லா சிவக்கிற அளவுக்கு இதை வருத்திட்டு இது ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா வருபட்டதும் இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு ஆரட்டும் அடுத்து அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இந்த வெந்தயத்தை பொன்னிறமாகற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க இது ஒரு ஒரு நிமிஷத்திலேயே வருபட்டுடும் வெந்தயம் வருபட்டதும் பன்னெண்டு பல் பூண்டு இருபத்தஞ்சு காஞ்ச மிளகா ஒரு உள்ளங்கை அளவு லேசா காஞ்ச கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிதமான தீயிலேயே இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துட்டு இது நல்லா வருபட்டதும் இதோட முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் திரும்ப ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து வருத்துக்கலாம் எல்லாமே நல்லா வருபட்டதும் இதையும் அதே பிளேட்டுக்கு மாத்திடலாங்க இப்போ நாம வருத்த எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இது கொஞ்ச நேரம் ஆறுனதும் இதை ஒரு மிக்சி ஜார்க்கு மாத்திக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்சியில் கொஞ்சம் குரகுரப்பாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பவுடர் பண்ணிட்டு வந்தாச்சு பாருங்க நாம பண்ண பவுடர் இப்படிதான் கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கணும் அவ்வளோதாங்க நம்மளோட ரசப்பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இனி ஒவ்வொரு தடவை ரசம் வைக்கும்போதும் தனியாக அரைக்க வேண்டாம் இந்த ரசப்பொடியை ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்து ரசம் செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டு ரசமானு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மேலே உங்கள் சமையல்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க சிரிச்சுட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க டேக் கேர்